ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். 10th, 11th, 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரீசன்ட் டைம்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக பப்ளிக் பேப்பரோட பர்சன்டேஷன் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பப்ளிக் பேப்பரை வச்சே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்காக நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கெமிஸ்ட்ரிக்காக நம்ம வந்து பேப்பர் பர்சன்டேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே உங்களுக்கு ஐக்கால லிங்க் ஸ்வாகம், அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ். அதாவது நம்ம 11th எக்ஸாம் வந்து நம்ம எழுத போகிறோம். தமிழ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேப்பரோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90-க்கு 82 மார்க் எடுத்திருக்காரு. இவர் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு. அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இதிலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பேப்பரை நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதனால் தமிழ் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு போனால் மட்டும் பத்தாது. நிறையா பேருக்கு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா படிச்சிருப்போம் ஆனால் மார்க் வந்து வந்திருக்காது. ஏன் காரணம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன். இவர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக அவ்வளோ என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது குறையே சொல்லாத முடிய அளவுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் 90-க்கு 82 மார்க் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒன்வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்வேர்ட்ஸ் அப்படியே ஃபுல்லாகவே 14 மார்க் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 14 ஒன் வேர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி அவங்களே ஒரு மார்ஜின் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இன்னொரு மார்ஜின் எக்ஸ்ட்ரா போட்டு அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ஜின் போடுங்க. போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை மாற்றி எழுதிடாதீங்க. ஏன்னா ஆப்ஷனும் ஆன்சரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. எவ்வளோ நீட்டாக என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதி ஃபுல் மார்க் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒன் வேர்டை பொறுத்திருக்கேன். அடுத்து பகுதி 2 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2 பாயிண்ட்டு, ஒரு 2 மார்க் கொஸ்டின்னா 2 பாயிண்ட்டு, அந்த 2 பாயிண்ட்டும் நீட்டாக கிளியர் கட்டாக எழுதிட்டு ஒரு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்பலாம் அவர் வந்து என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தா, அதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் போட்டு, அதாவது ரொம்ப அதிகமாகலாம் கிறுக்கெல்லாம் கிடையாது. என்ன பண்ணியிருக்காருன்னா 2 பாயிண்ட்டை நீட்டாக போட்டு எழுதிட்டு 2 கோடு போட்டு முடிச்சிட்டார். சரியா ஈஸியாக என்ன பண்ணாலும் சொல்லி பார்த்தா பேப்பர் திருத்துறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீட் அண்ட் கிளியராக இருக்கனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மார்க் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம பாயிண்ட் போட்டு எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கு பாருங்கள். அதாவது இறைமகனார் அடைந்த துன்பத்தை கண்டு மக்கள் இவ்வுலகம் 2 பிளந்து வெடிக்கவில்லையே, அதாவது இது வந்து அவர் சொன்ன டயலாக்கை அப்போஸ்ட்ரோஃபி போட்டு இவ்வுலகம் 2 பிளந்து வெடிக்கவில்லையே, வானம் இடிந்து விழவில்லையே, கடல் நீர் வற்றி போகவில்லையே, இன்னும் இந்த உலகம் அழியாமல் தாமிப்பது ஏனோ என்று வருந்தினார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன டயலாக்கை என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தா அப்பாஸ் ரவி போட்டு சூப்பராக என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தா காப்டிக்கார் பார்த்திங்களா. அதனால தான் இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா இதுக்கு மார்க்கே குறைக்கவே முடியாது. இந்த மாதிரி நம்ம கிளியராக நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சுட்டு போகிறோமோ அதை இந்த மாதிரி கிளியராக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா மார்க் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 16 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாயிண்ட் போட்டு எழுதுகிற கொஸ்டின் தான். அதனால் என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் போட்டு எழுதிக்க. அடுத்து பிரிவு 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரைநிலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது குடும்பம் என்ற அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது திருமணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு காட்டிக்கார். முக்கியமான வேலை ஒன்று நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா அப்போஸ்ட்ரோஃபி போட்டு என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா காட்டலாம். சரியா அதை நீங்கள் இதில் இந்த ஐடியாவை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணிகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கோன்னா அதையும் சூப்பராக என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது. சரியா 21 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் கீழே லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தயவுசெய்து நீங்கள் எழுதாதீங்க. இது அடுத்த பேஜில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி எழுதியிருக்கலாம். சரியா மேபி நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுட்டு போக, இந்த 21 கொஸ்டின் எழுதவே இல்லை போல், இதுக்கு 2 மார்க் இல்லை போலன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க வந்து டோட்டல் போடுறது போது என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா இதை விட்டுட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கீழே லாஸ்ட் பேஜில் என்ன, அதாவது அந்த பேஜில் லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ண வேணாம், அடுத்த பேஜில் ஃப்ரெஷ்ஷாகவே என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் மாற்றிக்கங்க. சரியா அடுத்து பிரிவு 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஒன் வேர்ட்ஸ் வந்து, அதாவது இலக்கணத்தில் இருக்க ஒன் வேர்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அதாவது பகுபத உறுப்பு இலக்கணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிரித்து, இது அதாவது
எந்த ஒரு அடித்தலும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை. இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா, மார்க் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஸ்டாஃபுக்கு ஏற்படுத்துகிறார் அவரே. சரியா ஒரு தாக்கத்தை என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஏற்படுத்துகிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் என்ன பண்ணுங்கள் சொல்லி பார்த்தா, ஒன் வேர்ட்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ 30 ஆங்கிற இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரே ஒரு கோடு மட்டும் தான் போட்டிருக்காரு. இதுவே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆ அப்படிங்கிறத தெரியாமல் என்ன பண்ணிப்போம், அந்த இடத்துல போட்டு கிறுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு கோடு மட்டும் தான் போட்டு அடிச்சு விட்ருக்காரு பார்த்திங்களா, ஒரே ஒரு கோடு போட்டு அடிச்சு விட்ருக்காரு. ரொம்ப நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் அசிங்கமாலாம் இல்லை பார்த்தீங்களா. அதனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெடக்கிடாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இதில் அந்த இடத்துல தப்பாயிடுச்சா, அப்போ ஒரு கோடு மட்டும் போட்டுவிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிச்சிடலாம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரியா, அப்புறம் 24 க்வெஸ்சன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முன் அதாவது அவன் முன் வந்து கூறினான், அவன் முன் வந்து கூறினான், இதெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் பாருங்கள், 24 க்வெஸ்சன் எப்படி அவர் வந்து தப்பாக அதாவது தப்பாக எழுதுறது மனிதனோட இயல்பு. அந்த தப்பை வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே இவர் வந்து இப்போ சிரமப்படுகின்றது அப்படிங்கிறத அவர் போட்டு ஃபுல்லாக டார்க் சேட் அடிச்சிருந்தார் அப்படின்னா அதுவே அசிங்கமாக தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கோடு தான் போட்டிருக்காரு, அது என்னமோ அந்த கோடோடு சேர்ந்து வந்திருக்க மாதிரி இருக்கும். சரியா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் அடிச்சு போட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு தேவை ஆன்சர் மட்டும்தான். அவங்க 2 என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து பகுதி மூணில் பிரிவு 1, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி அந்த பேஜோட லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு க்வெஸ்சனை வந்து ஆரம்பிக்காதீங்க, பின்னாடி பேஜில் ஆரம்பிங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சரியா, அதை நீங்கள் பார்த்துங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த க்வெஸ்சன்ஸு 4 க்வெஸ்சன்ஸ்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பாயிண்ட் போட்டு சூப்பராக என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்க் வந்து எல்லா க்வெஸ்சனுமே ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சரியா, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் இப்போ மேற்கூரையில் ஒரு கேப் விட்டுருக்காரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் எழுதினாவே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைனாலும் கொஞ்சமாவது தெளிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா பேர் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் சைன் சிக்னேச்சர் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மேற்கூரையில் பக்கத்திலே ஓவியங்கள் வரையப்பட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டி எழுதுவீங்க. அந்த மாதிரி ஒட்டி எழுதாதீங்க. தமிழில் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மார்க் வந்து அசால்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு போட்டுருவாங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஹெட்டிங்க்கு ரொம்பலாம் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெனக்கிடாமல் 2 கோடு போட்டிருக்காரு, அவ்வளோதான். சரியா, பென்சில் வச்சு என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கோடு போட்டிருக்காரு. அந்த ஹெட்டிங் முடிஞ்சோடனே என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோடு விட்டுட்டு தான் அடுத்து எழுதுறாரு. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு இடையில என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லி ஒரு கோடு விட்டுருக்காங்க. இதை நம்ம நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம்னா, செய்ய மாட்டோம். இதையும் நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அடுத்தடுத்த கோடில் உடனே இப்போ கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்வது நேர்வழி குடும்பம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருல, அது கீழே ஒரு கோடு விட்டுட்டு தான் சங்ககால குடும்ப அமைப்பில் முதல்நிலை உறவினர்களை இனம் காண முடிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கோடு விட்டு எழுதியிருக்காரு. இதை தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு அதாவது நீட்டாக இருக்கும். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைனாலும் இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது நீட்டாக இருக்கும். சரியா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஹெட்டிங்க்கு அதாவது சப் பாயிண்ட்டுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரோமன் லெட்டர் போட்டிருக்காங்க 1, 2, 3, 4, 5. இது ஒரு நல்ல ஐடியா. இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது முக்கியமான பாயிண்ட்டுக்கு மார்ஜின் பக்கத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு. சப் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள அதாவது சப்டிவிஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுக்கு நேராக இல்லாமல் உள்ளே ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தீங்களா. இது ஒரு நல்ல ஐடியா. இது வந்து சப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட், அது நல்ல ஒரு ஐடியா. சரியா, இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி உங்கள் எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம். அதனால் இவ்வளோ ஐடியாஸ் வந்து அவர் என்ன பண்ணிக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ அணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அணி சுட்டல், அதுக்கப்புறம் அணி விளக்கம், இதெல்லாம் சூப்பராக என்ன பண்ணிக்கான்னு சொல்லி எழுதியிருக்காரு. சான்று விளக்கம் அவர்லாம் அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கோடு போட்டிருக்கிறது வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக என்ன பண்ணிக்கான்னு சொல்லி ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு. சரியா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி உங்கள் பேப்பரையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா கொடுக்கலாம். நல்லபடியாக நீங்கள் வந்து தமிழில் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா குறிப்பு சட்டகம், குறிப்பு சட்டகத்துக்கு எப்படி ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டாக என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா குறிப்பு சட்டகம் சொல்லி போட்டு நம்ம கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், முன்னுரை, கற்பிக்கும் முறை, கற்பித்தல் முறை,
நிறையா பேர் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சார் குறிப்பு சட்டகம் நான் போட்டுறேன் சார், எனக்கு முன்னாடியே ஹெட்டிங் வந்து எனக்கு தெரியல, நான் எழுதெழு தான் சார் எனக்கு ஹெட்டிங் வரும் அப்படின்னா, குறிப்பு சட்டகத்துக்கு ஒரு ஹாஃப் பேஜ் என்ன பண்ணுங்கள், விட்டுருங்க, விட்டுட்டு முன்னுரை எழுதிட்டு அதுக்கப்புறம் கற்பிக்கும் முறை எழுதுறீங்களா, அந்த ஹெட்டிங் அப்படியே இங்கே என்ன பண்ணலாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா குறிப்பு சட்டகம் எழுதும் போதே நம்மளால் என்ன பண்ணிடுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் மிஸ்டேக் கொடுத்துட்டு இதில் மிஸ்டேக் கொடுத்துட்டு என்ன மாற்றுறதுக்கு அங்கேயே நம்மளால் என்ன பண்ணுவோம்னா அடிச்சடிச்சு எழுதுவோம். குறிப்பு சட்டகத்தில் அடித்தே எழுதக்கூடாது. குறிப்பு சட்டகம் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க, இந்த மாதிரி நாங்கள் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம சொல்கிறது தான் குறிப்பு சட்டகம் வந்து கொடுக்குறோம். அதுலேயும் நம்ம அடித்து எழுதணும் அப்படின்னா மார்க் வந்து நம்ம குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம், சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா முன்னுரை அப்படிங்கிறதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முன்னுரையில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பாயிண்ட் போட்டு எழுதக்கூடாது, சரியா? முன்னுரை வந்து ஒரு பேராகிராஃபாக தான் இருக்கணும், முன்னுரை வந்து இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதாதீங்க, இது வந்து தப்பு, சரியா? இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுவதை மாற்றிக்கலாம். நம்ம நல்லா இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும், தவறாக இருக்கிறத சுட்டி காட்டுறதில் ஒன்றும் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது, சரியா? அதனால் இந்த பேப்பர் வந்து சூப்பராக ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தமிழில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் தான், நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனல் அதிகமாக உங்களுக்காக உழைச்சிட்ருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.